ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைங்களோட வெயிட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பிறந்த குழந்தைங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப நார்மல் பேபிஸ். இல்லை 2.5 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து நம்ம பார்த்துக்கணும். பிறந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு எந்த மாதிரியான ஃபுட்ஸும் கொடுக்க முடியாது. கம்ப்ளீட்டாக மதர் ஃபீட் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த மாதிரி மதர் ஃபீட் பண்ணி வேறு என்ன மாதிரிலாம் பண்ணால் குழந்தைங்களோட வெயிட் சீக்கிரமாக டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒருவேளை உங்கள் குழந்தை வந்து லோ வெயிட்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் கவலையே படக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நினச்சிக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணும் நம்மளோட குழந்தை சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆகிடுவாங்க அப்படிங்கிறத அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக நினச்சிக்கணும். அம்மாவோட மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இந்த இடத்துல ப்ளே பண்ணும். அம்மா வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தனியாக அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ரூம், அந்த ரூமில் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லான, ரொம்ப சைலண்ட்டான, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அம்மா வந்து. அப்போ தான் வந்து குழந்தைங்க ஃபீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக குடிப்பாங்க. ஸோ அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள பாண்டிங் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பாண்டிங் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா குழந்தையோட வெயிட் வந்து நல்லா கெயின் ஆகும். நிறைய அம்மாக்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ஃபீட் பண்ணணும்னு நினச்சி ஒரு 15 மினிட்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஹிந்து மில்க்குன்றது வந்து கிடைக்காமலே போயிடுது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அந்த மில்க் வந்து பார்த்திங்கன்னா 4 மில்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த பக்கத்துலேருந்து வேறு பக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹிந்து மில்க்குன்றது குழந்தைங்களுக்கு கிடைக்காம போயிடுது. அந்த ஹிந்து மில்க்கு தான் பார்த்திங்கன்னா நல்லா கொழு கொழுன்னு எல்லா கொழுப்பு சத்தும் அதில் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒன் சைட் நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் நெக்ஸ்ட்டு சைட் ஃபீட் பண்ணணும். 4 மில்க், ஹிந்த் மில்க், இந்த ரெண்டு மில்க்குமே குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்தால் தான் சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து ஃபீட் பண்ண முடியல, இல்லை ரெண்டு பக்கம் ஃபீடிங் எடுத்து கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பம்ப்ஸ் யூஸ் பண்ணி கூட உங்களோட மில்க் ஸ்டோர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான மில்க்கு, கம்ப்ளீட் மில்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஒருவேளை குழந்தைங்க ஃபீடிங் எடுத்துக்கும்போது தூங்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள தூங்க விடாமல் லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணி ஃபுல்லாக குடிக்க வைக்கணும். ஃபீடிங் வந்து கரெக்டான பொசிஷனில் உட்காந்து ஃபீட் பண்ணணும். குழந்தைங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நம்மளும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து நல்லா ஃபீடிங் எடுத்துப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஃபீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் ரிசல்ட் இருக்கும். ஸோ every 2 hours once ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை குழந்தைங்க தூங்குறாங்க, தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்காக எப்போ அழுகுறாங்களோ அந்த டைமில் நம்ம ஃபீட் பண்ணலாம். ஃபார்முலா மில்க் நம்மளே இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை டாக்டர் அட்வைஸ் பண்ணால் ஃபார்முலா மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் நம்மளே குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும். பிறந்த குழந்தைங்களுக்கு இல்லை ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் மசாஜ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆயில் மசாஜ்ன்றது அம்மாவோ இல்லை அப்பாவோ ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஆயில் மசாஜ் வந்து டெய்லியும் பண்ணணும். மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பண்ணணும், ரொம்ப ஹார்ஷாக பண்ணாமல் ரொம்ப சாஃப்டாக பண்ணணும். ஃபுல்லாக எல்லா பாடியுமே நல்லா கவர் பண்ணி நல்லா ஆயில் மசாஜ் பண்ணணும். ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு வந்து பேபி ஆயில்னு தனியாகவே இருக்கும், இல்லை அதுலேயும் பண்ணலாம். இல்லை அதை வாங்கி பண்ண முடியல அப்படின்னா நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெயில் கூட நம்ம பண்ணலாம். டெய்லியும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ் 1 hour பண்ணிவிட்டு நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் குளிக்க வைக்கலாம். குழந்தைங்கள முடிஞ்ச வரைக்கும் நல்லா கவர் பண்ணி வைக்கணும். நல்லா வந்து அவங்க ஃபுல் க்ளோஸ்டாக நல்லா ராப் பண்ணி வைக்கணும். தலைக்கு வந்து குட்டி குட்டி குல்லாஸ்லாம் வைக்கும், அந்த மாதிரி குல்லா வாங்கி போட்டுக்கலாம். கைக்கு க்ளவுஸு, காலுக்கு ஷாக்ஸ்லாம் போட்டு நல்லா ஃபுல் கவர்டாக இருக்கணும். அவங்க முடிஞ்ச வரைக்கும் எப்பயுமே நல்லா வார்மாக இருக்கணும். குழந்தைங்க எந்த அளவுக்கு வார்மாக இருக்கவங்களோ அந்த அளவுக்கு வெயிட் கெயின் வந்து அவங்க சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிவிடுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்காங்கன்றதுனால பேசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட எனர்ஜிலாம் வந்து அதுலேயே போயிடும். ஸோ அதனால் பேசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா கங்காரு மதர் கேர். கங்காரு மதர் கேர்ன்றது ஒன்றும் இல்லை, எப்படி வந்து கங்காரு வந்து அதோட தன்னோட குட்டியை வந்து அதை அணைச்சி வச்சு அதுக்குள்ளேயே வச்சுக்குதோ அதே மாதிரி அம்மா இல்லை அப்பா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து குழந்தைய வந்து நல்லா அவங்க மேலே போட்டு நல்லா வச்சு நல்லா தட்டி அரவணைச்சி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கும் உள்ள பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு தேவையான வார்ம் ரொம்ப நேச்சுரலாகவே கிடைக்கும்.
குழந்தைங்களும் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கங்கார் மதர் கேர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு நாளைக்கு மினிமம் 1 ஹவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா 2வது பேபி வந்து ட்வின்ஸ் பேபி, ரெண்டு பேருமே பாய் பேபிஸ், ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அண்டர் வெயிட்டில் தான் இருந்தாங்க. நாங்கள் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவங்களோட வெயிட்டை கெயின் பண்ணோம். எங்களுக்கு ட்வின்ஸுன்றதுனால கம்ப்ளீட்டாக மதர் ஃபீட் பண்ண முடியல. ஸோ டாக்டரை வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க ஃபார்முலா மில்க் கொடுங்க அப்படிங்கிறதுனாலையும் நாங்கள் ஃபார்முலா மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தான் பண்ணி வெயிட் கெயின் பண்ண முடிஞ்சது எங்களால் எங்கள் குழந்தைங்களுக்கு. ஒருவேளை உங்கள் குழந்தை வந்து அண்டர் வெயிட்டாக இருக்காங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு கவலைப்படுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரொம்ப பாசிட்டிவான மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக மதர் ஃபீட் பண்ணுங்கள், கங்கார் மதர் கேர் பண்ணுங்கள், நல்லா ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே உங்களோட குழந்தைங்க சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆகிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் எஸ்தர் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க, ஆலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.